வணக்கம், நான் உங்க வினோத். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு முக்கியமான தகவலை உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோல வந்து மேக் பண்ணியிருக்கேன். அது என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட், கொடைக்கானல்ல ரூம்ஸ் எல்லாம் வந்து 24 hours ஏன் கொடுக்க மாட்டீங்க, ஏன் 24 hours கிடையாது, எப்போ செக் இன் பண்றோமோ அந்த டைமுக்கு அடுத்த நாள் செக் இன் செக் அவுட் பண்ணலாம்ல, அந்த மாதிரி தானே. மதுரையா இருக்கட்டும், திண்டுக்கல், மற்ற எல்லா இடங்களுமே, நான் டெல்லி வரைக்கும் நான் போயிருக்கேன், 24 hours தான் வந்து கொடுக்குறாங்க, நீங்கள் மட்டும் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்ற மாதிரி நிறைய பேர் என்கிட்ட வந்து கேள்வி கேட்டிருக்கீங்க. அவங்களுக்கு இந்த வீடியோலேருந்து கண்டிப்பாக ஒரு பதில் இருக்கும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கொடைக்கானலுடைய வெதர் கண்டிஷன் பற்றியும் கிளைமேட் பற்றியும் நம்ம அப்டேட் பண்ணுறோம். இந்த வீடியோலையும் நம்ம கொடைக்கானலுடைய இன்றைய கிளைமேட்டை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா, நம்ம சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் வினோத், வாங்க போகலாம். கொடைக்கானலில் 24 hours ஏன் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கொடைக்கானலில் வந்து நீங்கள் இயர்லி மார்னிங் 9 to 10 செக் இன், செக் அவுட்டு நெக்ஸ்ட் டே 9 to 10 செக் அவுட், இதுதான் வந்து கொடைக்கானலில் வந்து கொடுக்கக்கூடிய டைம் ஷெடியூல், நாட் 24 hours. அதாவது சின்ன ஒரு சாதாரண ஒரு ஒரு 2 ரூமோ 3 ரூமோ வச்சு ஒரு சின்ன ரிசார்ட் காட்டேஜ் நடத்துவாங்க பார்த்தீங்களா, அவங்கலேருந்து 5 star 7 star கேட்டகரி வரைக்குமே 9 to 10 தான் செக் அவுட். அது ஏன் அந்த டைமிங் அவங்க வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் டைமில் அவங்க வந்து ரூமை க்ளீன் பண்ணுறதுக்காகவும், ரூமை வந்து அடுத்து வரக்கூடிய கஸ்டமருக்கு வந்து அந்த ரூமை ரெடி பண்ணி கொடுக்கறதுக்காக அந்த மார்னிங் டைம் ஷெடியூலை ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ ஒருத்தர் வந்து ஈவினிங் வந்து செக் இன் பண்ணியிருப்பாரு, நாளைக்கு அடுத்த நாள் காலையில் அடுத்த நாள் ஈவினிங் வந்து செக் அவுட் பண்ணுறாங்கன்னு வைங்க, அந்த ஈவினிங் டைமில் ரூமை க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி கொடுக்கக்கூடியவங்கலாம் வீட்டுக்கு போயிருப்பாங்க. அந்த டைமில் யார் க்ளீன் பண்ணி கொடுக்க முடியும் இல்லையா, அந்த டைமில் யாருமே க்ளீன் பண்ணி கொடுக்க முடியாது. ஸோ அந்த ரூமை அடுத்து வரக்கூடிய கஸ்டமருக்கு வந்து பயன்படுத்த முடியாது. ஸோ அதே மாதிரி சில பேர் மிட் நைட்டில் வருவாங்க, ஆஃப்டர்நூன் வருவாங்க, ஒரு டைம் ஷெடியூலே இருக்காது அவங்க இஷ்டத்துக்கு. எந்த டைமுக்கு அவங்க ட்ராவலில் பொறுத்து அவங்க எந்த டைமுக்கு செக் இன் பண்ணுறாங்களோ அதே டைமுக்கு அடுத்த நாள் செக் அவுட் பண்ணால் அடுத்து வரக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு வந்து எப்படி நம்ம வந்து ஒரு ஷெடியூலை வந்து ரூம்ஸை வந்து கொடுக்க முடியும். ஏன்னா நீங்களே ஒரு கஸ்டமராக இருப்பீங்க, இதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டே பண்ணவங்க வந்து க்ளீன் பண்ணி அவங்க வெக்கேட் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் வந்து ஆக்குப்பை பண்ண முடியும். ஸோ அந்த மார்னிங் வந்து கிளீனிங் பர்பஸ்க்காகவும் ஒரு அந்த ஒரு டைம் ஷெடியூலை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இதுதான் வந்து காரணமே தவிர மற்றபடி வேற ஒன்றும் காரணம் இல்லை. அதே மாதிரி நீங்கள் மார்னிங் 9 to 10 செக் இன் பண்ணாலும் அடுத்த நாள் காலையில் 9 to 10 செக் அவுட் பண்ணணும், ஆஃப்டர்நூன் வந்தாலும் அடுத்த நாள் காலையில் 9 to 10 செக் அவுட் பண்ணணும், ஈவினிங் ஒரு 6 மணிக்கு வந்தால் கூட நைட்டு 12 மணிக்கு நீங்கள் ரூம் செக் இன் பண்ணால் கூட அடுத்த நாள் காலையில் 9 to 10 செக் அவுட்டு, இதுதான் வந்து டைம் ஷெடியூல். ஸோ நீங்கள் வந்து கொடைக்கானலில் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு ரூம்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்தால் எந்த டைம் வந்து பெஸ்ட் அப்படின்னா, இயர்லி மார்னிங் 9 to 10 செக் இன் பண்ணுற மாதிரி வாங்க, உங்களுக்கு கண்டிப்பாக 24 hours கிடைக்கும். காலையில் வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ரூமை வந்து செக் இன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சுற்றி பார்த்துட்டு ஈவினிங் வந்து நீங்கள் ஆக்குபை பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பண்ணலாம். சில பேருடைய டைம் ஷெடியூலாம் நம்ம சொல்ல முடியாது, மதியமோ ஈவினிங்கோ வருவாங்க, அவங்கெல்லாம் வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் பிஃபோராக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, கொடைக்கானல் போகலாம் டூருக்கு நீங்கள் வந்து பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, மார்னிங் செக் இன் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 24 hours கிடைக்கும். இதுதான் வந்து கொடைக்கானல் இருக்கக்கூடிய டைம் ஷெடியூல். பத்துதான் வந்து செக் இன் பண்ணணும்னு சொல்கிறீங்க, நான் வந்து இயர்லி மார்னிங் ஒரு 5 மணிக்கோ 6 மணிக்கோ வந்துட்டேன், அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் புக் பண்ணியிருக்க இடங்கள்லேயே கூட அவங்க வந்து ஆல்ட்ரேஷனுக்கு ஏதாவது ஒரு ரூம் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க, ஃப்ரெஷ் அப் ஆகிறதுக்கு, டாய்லெட் போகிறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு சில இடங்களில் கொடுப்பாங்க. நான் எல்லா இடத்துலையும் கொடுப்பாங்கன்னு நான் சொல்ல வரல, ஒரு சில இடங்களில் வந்து மனிதாபிமானத்தோட கொடுப்பாங்க, அந்த மாதிரி இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி நீங்கள் செக் அவுட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 hours நான் வந்து எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அடுத்த நாள் அந்த கண்டினியூட்டியில் அந்த ரூமில் வந்து புக்கிங் ஆகலை, எதுவும் புக்கிங் இல்லை, ரூம் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா ஒரு சில இடங்களில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ரூம் வந்து கொடுப்பாங்க. ஆனால் எல்லா இடத்துலையும் கொடுக்க மாட்டாங்க, அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க, டைம் ஷெடியூலில் கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி டைமிங்கை வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கணும். கிளைமேட் வந்து கொடைக்கானல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயர்லி மார்னிங்லேருந்தே நல்ல ஒரு வெளிச்சங்க, சூரிய ஒளி வந்து கொடைக்கானல் முழுக்க அப்படியே வீசிட்டே போகுது, அந்த அளவுக்கு இருக்குது, சூப்பராக இருக்குது. எல்லாருமே வந்து புது உற்சாகத்தோடு இந்த நாளை வந்து தொடங்கியிருக்கிறாங்க. ஏன்னா வந்து ஒவ்வொரு நாளுமே மழை, மேகம், மிஸ்ட் இந்த மாதிரி தான் வந்து ஆரம்பித்தாங்க. இன்னைக்கு சூப்பராக இருந்தது கொடைக்கானல், இந்த நீங்களே பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி தான் இருக்குது கிளைமேட்டு. இன்னைக்கு ஒரு துளி மழை கூட இல்லை, மிஸ்ட்டும் அந்த அளவுக்கு இல்லை, நல்ல சன்லைட் வந்து ஈவினிங் வந்து ஒரு 5 o'clock வரைக்குமே வந்து ஒரு சன்லைட் இருந்தது. ஸோ கண்டிப்பாக நாளைக்கும் நாளை மறுநாளும் கிளைமேட் நல்லாயிருக்கும்னு நம்புகிறோம். ஆனால் கண்டிப்பாக தீபாவளி அன்றைக்கி மழை வரும், இது வந்து கண்டிப்பாக நடக்கும். ஸோ நீங்கள் கொடைக்கானலுக்கு இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோடு ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க, அதுக்கு என்னென்ன தேவையோ நீங்கள் வந்து கொண்டுட்டு வாங்க. உங்களுக்கு
கொடைக்கானல் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு சைட் சீயிங் வந்து வெஹிக்கிள் தேவையோ அல்லது ஹோம்மேட் சாக்லேட்ஸ் தேவையோ அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கார் ரிப்பேர் அல்லது பைக் ரிப்பேர் ஏதோ ஒரு சம்திங் ஒரு ஹெல்ப் தேவை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கோ அல்லது என்னுடைய இந்த வீடியோவில் தெரிகிற நம்பருக்கோ கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தேவையோ அந்த ஹெல்ப்பை நாங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுப்போம். நான் தான் உங்கள் வினோத். இந்த கொடைக்கானலில் வெதர் கண்டிஷன் பற்றியும் கொடைக்கானல் இருக்கக்கூடிய கிளைமேட் பற்றியும் நம்ம சேனலில் வந்து அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். ஏன்னா கண்டிப்பாக அவங்களும் வந்து கொடைக்கானலுக்கு வர்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்மளுடைய லேண்ட்ஸ்லைடு இந்த மாதிரி பண்ண தகவல்கள்லாம் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணுறோம். அந்த பழனி ரோட்டில் அன்றைக்கி டேமேஜ் ஆன ரோடை வந்து கொஞ்சம் டெம்பரவரியாக சரி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக வாங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. இல்லை அப்படின்னா பத்தலக்குண்டு ரோடு வழியாக வந்துடுங்க, பழனி ரோடை வந்து ப்ரிப்பேர் பண்ணாதீங்க பயமாக இருந்ததுன்னா. மற்றபடி எல்லா வண்டியும் போயிட்டு வந்துட்டு தான் இருக்குது. ஓகே, பை டாட்டா. நான் இன்னொரு புது வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.